Welcome to Taste the Spoon. Taste the Spoon, taste the goodness. In the video, we will talk about chow chow porcha koottu. Chow chow porcha koottu seiyuradhukku mudhalla cooker la 1/2 cup-ukkum konjam kooda paasi paruppu eduthu vega pottukalam. Ippo oru pan la 1 teaspoon milaga nalla dry roast panni thaniya eduthu vechukonga. அடுத்தது 2 டீஸ்பூன் உளுந்த இதே மாதிரி dry roast பண்ணி தனியா எடுத்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகத்தை roast பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 வரமிளகாய காம்ப நீக்கிட்டு roast பண்ணி அதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு 5 பீஸ் தேங்காய் roast பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே கொஞ்சம் ஆறனதுக்கு அப்புறமா ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு சவ் சவ் காய் எடுத்து க்ளீன் பண்ணி இது மாதிரி கியூப் கியூபா கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற சவ் சவ்வை வேக வச்சிருக்கிற பாசி பருப்போட கலந்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் உப்பு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்ததுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் இதல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு pan-ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை 1 டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்து இந்த தாளிப்பு நல்லா பொரிஞ்சதும் இது அப்படியே இப்போ வேக வச்ச பருப்பு கூட்டல சேர்த்துக்கலாம். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் மேல தூவி சுட சுட சர்வ் பண்ணீங்கனா அருமையான சவ் சவ் பொரிச்ச கூட்டு தயார். இதே மாதிரியான விதவிதமான ரெசிபீஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டேஸ்ட் ஸ்பூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.